அலைந்து கலைந்து தோன்றும் எண்ணம் சகஜமான மாயையோ. பயந்து குழம்பி வாடும் உள்ளம் அகந்தை நானின் சேட்டையோ. பாச கொடி போலே உயிர் நான் வினைகளில் ஓடுது, வேஷத்தினில் மோகம் கொண்டு வாழ்க்கையாக வாழுது. காட்சிகள் மனங்கள் காண்பவன் பொய்கள் மெய்யான உணர்வில், மெய்யான உணர்வில் உள்ளோடு தோய்தல் மெய்ஞான பார்வையம்மா. ஆமா ஆமா, இதுதான் வந்து சகஜ சமாதி. ஆமா ஆமா ஆமா, அது எல்லாமுமே அமைங்கி போயிடும். ஏன்னா இது ஆமா வருது போறது வருது இருக்கு போகுது, அது நடுவில் ஒரு கேப் இருக்கு சின்னஸ். ஒரு வழிக்கும் இன்னொரு வழிக்கும் நடுவில் கேப் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா ஆமா, திருப்பி அந்த கேப்ப பாக்குறவனா கூட இருக்கக்கூடாது, அதுல அகந்த முழிச்சுக்கும். அப்படி முழிச்சுட்டு பிறவி எடுத்தவதான் நாம் ஒரு ஒண்ணுத்த வந்து அது பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு என்னவோ பண்றது என்ன அறிவு பொருள், ஆன்ம பொருள் வந்து அறிவு பொருள். அது சந்நிதியில வந்து அறிவாதான் எல்லாம் வருது. தண்ணிக்கு சயின்ஸ் இருக்கா இல்லையா? தப்புது, அது வந்து ஹீட் ஆச்சுன்னா ஆவியா இருந்தா இல்லையா, குளிர்ந்ததுன்னா உறைஞ்சி போறதா இல்லையா, எல்லாம் சயின்ஸ் தானே. எங்கேயாவது பைத்தியகார் தானே, அதான் நடக்குதா? எந்த விலங்கினமாவது தப்பு தண்டாவா வாழறதா? துஷ்டம் இருக்கும், துஷ்டம் இருக்குமா இருக்கிறது அதனுடைய சுபாவம், அவ்வளவுதான். அதுக்கு அதுக்கு சாப்பாடே மானும் ஆட்டுக்குட்டியும் தான், புலிக்கும் சிங்கத்துக்கும் மாடும் தான், மற்ற சாத்விக பிராணிகள் தான், அவ்வளவுதானே தவிர மற்றபடி இயற்கையில ஒண்ணுமே எங்கேயுமே அறிவற்ற தன்மை எங்கேயுமே தெரியலையே. சாஸ்வதமா இந்த மாதிரியான அறிவுகள் தானே போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட வந்து இதை பத்திய சுட்டறிவா நம்ம வச்சுக்கிட்டு நம்மளுடைய நானை விதவிதமா மாத்திக்கிட்டே இருக்கிறத தவிர அந்த நானை மாத்திர இடத்த தானே நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுல பூரா ஆன்ம ஞானமா சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க போச்சு அந்த ஆன்ம ஞானம்? ஆன்ம ஞானம்னா என்ன? நான் உதிக்கிற இடம் வந்து நம்மளுடைய சொரூப இடம், அதுதான் உண்மையான ஆன்ம பொருள். அதுதான் இங்க போட்டிருக்கோம் நம்ம. இதுக்கு முன் ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்? ஆன்ம ஒளி. மனம், மனம்னா என்ன? இப்போ இது பூரா மனம், இதுதான் உலகமா இருக்கு. தோன்றி இருந்து மறையும் சர்வ பிரபஞ்சம், இதை தான் இங்க குறிச்சிருக்கோம். இதை வந்து பகவான் சொல்றார், மனம் தன் ஒளி உரு ஓறுதலே. அதாவது எங்கேருந்து இந்த மனத்துக்கு லைட் கிடைக்கிறது? அதாவது அறிபவன் எவன்? அறியப்பட்டது என்ன கிடையாது? அங்கதான் வந்து பகவான் கரெக்டா முடிச்சு வச்சுட்டாரு. முடிச்சு வச்சுட்டு தானும் உட்கார்ந்துருந்தது பேசாம 15 வயசுலேருந்து. என்ன பண்றது? நீங்க ஒன்றும் எதையும் பண்ணுபவனா மாற முடியாது, தற்கொலையா பண்ணிக்க முடியும். அதுவா ஞானம்? அது என்னமோ உடம்பு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி கிடக்கு, எந்த உடம்பா இருந்தாலும் ஞானம் வந்துடும். போருமா அந்த இடத்துல வருது. அந்த ஆன்ம பொருளே நம்மளுக்கு கொடுத்தாதான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். ஆமா, ஆன்ம பொருளே தான் வந்து கொடுத்தாங்க. கேளுங்களேன், ஆன்ம பொருள்னா இங்க என்னன்றத பகவான் டிஃபைனும் பண்ணியிருக்காரு. அதாவது தெய்வம், உங்களுடைய உள்ள இருக்கிற ஆன்ம பொருளை, வெளியில குரு. ஆக்சுவலா உள்ள இருக்கிற ஆன்ம பொருளை கூட வந்து உள்ள இருக்கிற ஆன்ம பொருள் விழிக்காதனால்தான் நம்ம அஞ்ஞானமா இருக்கோம். வெளியில தெய்வம் வந்து எதுவும் பேசுறது இல்லை, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. கோவிலுக்கு போனா என்ன பண்றீங்க? நீங்க தான் உள்ள பேசிட்டு இருக்கீங்க, ஒரே யாச்சகமான யாச்சகம், கரெக்டா? ஸோ இங்க ஆக்சுவலா அவர் என்ன சொல்வாரு? வெளியில இருக்கிற குரு, உடலோட இருக்கிற, உயிரோட இருக்கிற குரு, செத்துப்போன குரு இல்ல, சமாதியான குரு இல்ல. சமாதியான குரு இங்க கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. குருமா, ஸோ சமாதியான குரு இல்ல, உயிரோட இருக்கிற குரு, தெய்வங்கள், கோவில்ல இருக்கிற தெய்வங்கள். அப்புறம் உங்களுடைய பூர்வ புண்ணிய வசத்தினால ஞான பிராரப்தத்திலேயே இருந்தால் நீங்கள் ஆன்மஞானியாவே வந்துடுவேள், சகஜமாகவே ஆன்மஞானியாக வந்துடுவேள். ஸோ இது இது இப்போ வந்து இந்த பாசிபிலிட்டி, இந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் இல்லை, இது மூணுமும் ஒரே பொருள் தான்றார். என்ன சொல்கிறாரு? வெளியில் இருக்கிற குருன்றார்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்டில்லாக இருக்க சொன்னேன். ஸ்டில்னஸும் சைலன்ஸையும் பிரிக்க முடியாது இல்லை, பேசினா தானே ஸ்டில்னஸ் அசைய போகிறது. எண்ணத்து மூலமாக உள்ள உணர்ச்சியை அசைக்க போகிறீங்க. யாராவோ ஸ்ரீனிவாசன் மாறிடுவீங்க, அதை பத்திரம் பண்ணாதீங்கன்றேன். அவ்வளவு தானே இங்கே. உள் திரும்புதலே உள்கடத்தல், உள் நிற்றலே உள்கடத்தல், அதுதான் கடவுள். சாதகனே இல்லை, சாதகனுடைய பொய்மை வந்து இங்கே கிழிஞ்சு தொங்குது. இது வந்து நல்ல உறப்படணும். இது வந்து சந்நிதியில தான் வந்து இது வந்து அடைய முடியும். இப்போ உலகத்தில் இருக்கிறவா கேப்பா, ஆனால் புத்திக்கு வந்து கூட கூட இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டே இருக்கும். அப்புறம் வீடியோலெல்லாம் பார்த்தா நம்ப முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான வீடியோ மயமாக உள்ள இருக்கு புத்தி. அதில் இது ஒன்று, இதுக்கு தெம்பு இருக்காது. ஏன்னா நீ வீக்காக அங்கே இறையா மாறிட்ட. வாசனை மயமாக பிறந்ததுனால தான் இப்போயே ஏற்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் கொண்ட உலகத்தில் இவ்வளோ மீடியா பவர்ஃபுல்லாக டிஸ்ட்ராக்டிங் மீடியாவில் நீ இருக்க. ஸோ உனக்கு இந்த இது வீடியோ தெம்படுறதே உனக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் கவனத்தோட ஸ்ரத்தையோடு நீ தோஞ்சு அதே தாகமாக பார்த்து உடனே குருசன் நிதி அடைஞ்சு எனக்கு இது ஒன்று தான் வேணும்பா அப்படின்னு வரம வந்து எவ்வளோ துர்லபத்தில் துர்லபம். ஏன்னா கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்குது, பில்லியன்ஸில் வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து எதையோ தேடணும்னு தான் பார்க்குறீர்கள். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தான் அங்கே தேடுறீங்க. எப்போ பாரு, புத்தி உணர்ச்சி வசப்பட்டு எண்ணமயமாக கூகுள் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கு. அங்கே எப்படி கிடைச்சிரும்? நீங்கள் சர்ச் பண்ணுறதே உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன், சீக்கிங்கே டிஸ்ட்ராக்ஷன். கரெக்டா? இப்போ வந்து நான் இதை சொல்லி கொடுக்காம நீங்களாக சீக்கிரம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்களே, உள்ளுக்குள்ளே நீங்களே வந்து தேடுபவர். எங்கே தேடுவேள்? தேடுபவன் அடப்பாக மறைச்சுட்டு இருப்பான். கரெக்டா? எதையோ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியை தன்கிட்ட வச்சுட்டு இருப்பான். இப்போ மனிதர்கள் அத்தனை பேரும் காத்தால எழுந்ததுலேருந்து நைட்டு முடியற வரைக்கும் இமேஜஸ் எல்லாத்தையும் ஐ ஃபீலிங் வந்து வச்சுட்டு இருக்கு. நான் வச்சுட்டு அதை தானே பேசுறது, அதை தானே தேடுறது, அதை தானே வெற்றின்னு சொல்றது, அதை தானே தோல்வின்னு சொல்றது, அது தானே நல்லதுன்னு சொல்றது, நான் தான் உலகமாக சேவை பண்றவன் சொல்றது. எல்லாமுமே எண்ணங்களாகவும் உணர்ச்சி மயமாகவும் நான் பாவங்களாகவும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருக்கிறதுல அவனுக்கு எவ்வளோ, அதாவது அவனுடைய பாசிபிலிட்டிஸே 0.000000 எவ்வளவோ ஜீரோ போட்டு இன்ஃபினிட் ஜீரோ போட்டு ஒன் போடுங்க, இதுதான் பாசிபிலிட்டி. அது நீங்க கண்டுபிடிச்ச வாழ்க்கை, கண்டுபிடிச்ச வாழ் நீங்க வந்துட்டே இருக்கீழு உணர்றேழு சதா சந்நிதிக்கு ஏங்குறேழு, அந்த மாதிரி எங்க இருக்காங்க? இதுதான் அவர் சொல்றார் பகவத்கீதையில, மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தைய. யததின்னா வந்து ட்ரை பண்றாளாம், முயற்சி பண்றாளாம். ஆயிரக்கணக்கானவர்கள் முயற்சி பண்ணுறாங்க, அந்த ஆயிரக்கணக்கானவர்களில் ஒத்தம் வந்து ரொம்ப ஸ்ரத்தையோட என்னை உள்ளது உள்ளபடி அறிகிறான்றார். மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாம் அபி, யததாம்னா இப்படி பிரயத்தனம் பண்ணுற அத்தனை பேர்லேயும் கூட, யததாம் அபி சித்தானாம் அடைஞ்சவன், இதுதான் வழியா இருக்கும், இப்படித்தான் இருக்கும், எனக்குள்ளதான் இருக்கும்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் வரணும். கரெக்டா? எனக்குள்ளதான் இருக்கணும்னா அவனுடைய புத்தி பக்கத்திலேயே இருந்து அத்தனை உணர்ச்சிகளையும் அவன் வந்து ஆழ்ந்து வருபட்டும் இருப்பான், அதுல உண்மையை தேடிட்டு இருப்பான். கரெக்டா? வெளியில தேடமாட்டான், தனக்குள்ளேயே தான் தேடுவான், தன் வாழ்க்கையை விட்டு விலக மாட்டான். ஏன்னா வாழ்க்கையும் உன்னோட உணர்ச்சியும் வேற வேற இல்லை. நீங்க என்ன உணர்ச்சியில இருக்கியோ அந்த உணர்ச்சியில அந்த சூழலும் இருக்கு. ஐயோ ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கே இந்த சூழல் அப்படின்னா, அந்த தர்ம சங்கடமா இருக்கிற சூழல் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கு, அதை விட்டு அவன் விலக மாட்டான், அதை முழுமையா அனுபவிப்பான். அப்படி இங்கேயே இருக்கு, இங்கேயே ஏதோ இருக்குன்னு நம்பிக்கை மாத்திரம் அவங்ககிட்ட விட்டே போகாது, ஸ்ரத்தையும் விட்டு போகாது, பணிவும் விட்டு போகாது, பொறுமையும் விட்டு போகாது. இவன் தான் உத்தம சாதகன். சோ அப்படி இருக்கிறவனுக்கு என்ன நடக்கும்? அது அப்படி சித்தானாம் யததாம் அபி சித்தானாம் கஷ்டித், இந்த மாதிரி முயற்சி பண்ணி கிட்ட வந்துட்டு தூர ஓடிப்பிடுவான், அப்புறம் சொல்லி கொடுக்குறவனா மாறிடுவான். புரியுதா? அந்த பெருமையில போய் மாட்டின்டுவான். இப்ப இருக்கிற குருக்கள்லாம் எல்லாம் வெளியில மாட்டின்றவங்க, அவங்க ஃபர்ஸ்ட் மாட்டின்றவங்க, அவங்க உள்ள போய் பார்க்கவே இல்லை, புதையில விட்டுட்டு வந்துட்டாங்க, புதையில அழுத்தி புதைச்சிட்டு இந்த உலக பெருமையில அப்படியே ஆஹா
என்ன கூட்டம் வருது, என்னம்மா செலிப்ரேஷன், இங்க எப்ப ஏற்பட்ட கோட்டை விட்டுருக்காங்கன்னு தெரியல. நீ இந்த குப்பை தொட்டி செலிப்ரேஷன் இது, அவங்கிட்டயா இருக்கு உனக்கு ரெக்கக்னிஷனு? அவ்வளோ கேவலமா அவன் போயிடுத்து இறைத்தன்மை, அவன் கொடுக்குற பணத்திலயா இருக்கு, அவன் வர கூட்டத்திலயா இருக்கு, அவனே அறியாதவன், அவனுக்கு என்னன்னே தெரியல. அஞ்ஞானின்றவன் யாருங்க? விஷயம் தெரியாதவன் தானுங்க. எண்ணங்களையே சத்தியமா நினைக்கிறவன், தனக்குள்ள வர காட்சிகள் எல்லாம் உண்மைன்னு நம்புறவன். குழந்தை அப்படி தானே நம்புறது? பணத்தையும் பெருமையையும் புகழையும் விழிப்பு நிலை வாழ்க்கையையும் அதுல வந்து எல்லாரும் தன்னை கரகோஷம் பண்ணி கிளாப் பண்றதையும் இதெல்லாம் ஒரு குழந்தை தானே நினைக்கும். இப்ப நிறைய பாட்டு போட்டியெல்லாம் நடக்கிறது, சின்ன சின்ன குழந்தைகள் பாடுறது, உலகம் பூரா அது கூட்டினா அந்த குழந்தைக்கு ஓகே. நீ யாருப்பா? அதுவும் நீயே அற்று போற இடம் தான் அந்த இடம். அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்தையே பார்க்காமல் அதுக்கு முன்னாடி ஓடி வந்து தெரிஞ்சவனாவும் அறிஞ்சவனாவும் புரிஞ்சவனாவும் எதையோ சொல்லிட்டு இருக்கியே. உங்ககிட்ட இதை சொல்லி கொண்டிருக்கும் அறிந்தவன் எவன், புரிந்தவன் எவன், தெரிந்தவன் எவன், உணர்ந்தவன் யார், உணர்ந்தவன் யாராவது இருக்க? ஃபர்ஸ்ட் நான் இருக்க முடியாதே. உணர்ந்திருந்தேன்னா உபதேசமே என்னவா இருக்கும்? ஐயோ உள்ள வந்து இதெல்லாம் கிடையாதுங்க, விழிப்பு நிலை கூத்தே கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது, சூரியோதயம் கிடையாது, எதுவும் எல்லாம் ஒரே சந்நிதி, தோன்றி மறையும் பிரபஞ்சம், இதெல்லாம் வந்து இதனோட சந்நிதி. ஆன்ம பொருள் தான் அணு, அணுத்துகள், அணுத்துகள் கீழே இருக்கிற போர்சஸ். அப்புறம் அதை தான் நீ பார்த்துருக்கணும், அதை தான் நீ உணரணும். இப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? ஸ்டில்னஸ். ஸ்டில்னஸ்ன்றது சீனிவாசனா? ஒரு பாறை ஸ்டில்லா இருக்குல்ல, ஆனா ஒரு உயிரோட மூச்சோட உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க உணர்ச்சிகளை அத்தனையும் நிறுத்தி ஸ்டில்லா இருந்தீங்களா இல்லையா? அப்ப அதுக்கு ஸ்ரீனிவாசன் நான் பேரு. உங்ககிட்ட நடந்ததும் ஒண்ணு, இவர் அது பண்ணியிருந்தாருன்னா அவருக்கும் ஒண்ணு. ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாருமே சகஜமா இதுவாகவே இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாரோட தூக்கமும் ஒண்ணு. அப்படின்னா இறப்பு ஒண்ணு, இறப்புன்னு சொல்ல வேண்டியதா இருக்காது, இறப்போட ஒப்பிடுறாங்க. ஏன்னா இது பிறந்தவனா இருக்கிறது எண்ண ஓட்டம், பிறந்தவனா இருக்கிறது அந்த உணர்ச்சி. அதனால நடக்கிற கூட்டம் பார்த்துட்டு இருக்கு, அவர்கிட்ட கொடுங்க. எப்படி இருந்ததுன்னா ஏதோ ஒரு பெரிய பொருள் வந்து இந்த நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி, வாட்சரை வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி. வாட்சிங் த வாட்சர், வாட்சிங் த வாட்சர், அதுதான் சத்தியம். இங்க வந்து யாரு, ஹூ இஸ் த வாட்சர், தெரிஞ்சவன். இது அப்படி பண்ணிடலான்றதோட நிறுத்தினீங்கன்னா கூட நிறுத்தினவனை தெரியறது இல்லை உங்களுக்கு. இப்போ நிறுத்தினவனை தெரியறது கூட வந்து வாட்சர் அவன் கிடையாது. எதையாவது நீங்க உள்ள அச்சீவ் பண்ணி சமாதியை கூட அச்சீவ் பண்ணீங்கன்னா சமாதியே இல்லை. மொத்தத்துல உங்ககிட்ட கடைசியா பாக்குறவன் வந்து பேச்சே அற்று இறந்து போனோம். அகந்தை உருவழிதல் முக்தி உணர், அறிந்தவன் உருவழிதல் முக்தி உணர், தெரிந்தவன் உருவழிதல் முக்தி உணர், புரிந்தவன் உருவழிதல் முக்தி உணர். அப்போ அந்த முக்தின்றது என்ன? உணர்வு, உணர்வாவே இருத்தல், அது இருப்பு. அதை தான் முதல் செய்யுள்ள சொல்றார் பகவான் ரமண மகர்ஷி. உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, அதாவது உள்ள உணர்வுன்னா என்ன, தெரிந்த உணர்வு உள்ளதோ, அறிந்த உணர்வு உள்ளதோ, புரிந்த உணர்வு உள்ளதோ, இந்த மூணு எதுவா இருக்க முடியும்? உங்களுடைய விழிப்பு நிலை என்ன ஓட்டங்களை அறியறது, உலகத்தை அறியறது, உங்க உயிர் அறியறது, எண்ணெய் அறியறது. எண்ணெய் எல்லாம் அங்க விஷயமே கிடையாது. எண்ணெய தெரியறதும் விஷயம் கிடையாது, நானை தெரியறதும் விஷயம் கிடையாது, உலகத்தை தெரியறதும் விஷயம் கிடையாது. உள்ள உணர்வுன்னு மீன் பண்றது அதுதான். தனியா ஒரு மனத்தை நீ அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறதா வந்து இங்க வாழ்க்கை.
கோட்டை விட்டியப்பான்றார், கேள்வி கேட்கிறார். உள்ளது உள்ளதுன்னா என்ன? வெறும் இருப்பே. அது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு. அந்த ஸ்ரீனிவாசன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்க தெரிஞ்சவனா எழுந்துக்கிறவன் கிடையாது, இங்க அறிஞ்சவனா எழுந்துக்கிறவன் கிடையாது, புரிஞ்சவனா எழுந்துக்கிறவன் கிடையாது. இது மூணும் புத்தி மரத்தினுடைய ரெக்கார்டட் வீடியோஸ். முடிஞ்சு போச்சு. எவனாவது வந்து இந்த இந்த அளவுக்கு உள்ளதை பத்தி அவன் பேசலைன்னா, சொரூபத்தை பத்தி பேசலைன்னா, சொரூபம் எப்படி வந்து பொய் நானா மாறுறத பத்தி பேசலைன்னா, அவன் வந்து பிளாபர் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் தியரி தியரி, தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் கோட்டை விட்டுட்டான்றது ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு. உங்களை தேசை திருப்புவான்றது எழுதி கொடுத்துடலாம். நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை உங்க புத்திய கொண்டு போய் ஒரு தெரியாத மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். போருமா? உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ? க்வெஸ்சன் மார்க். உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ? உள்ள பொருள் உள்ளது அல்லது உள்ள, இப்ப செய்யலை பார்த்துடலாம். உள்ளதல்லது உள்ள உணர்வு உள்ளதோ? உள்ள உணர்வு உள்ளதோ? உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால். உள்ள பொருள் இந்த மாதிரியான தொழிலெல்லாம் பண்ணிண்டு, ஆழ்ந்த உறக்கம் தொழிலெல்லாம், விழிப்பு நிலை போல தொழிலெல்லாம் பண்ணிண்டு, அறிதல் தெரிதல் புரிதல்லாம் பண்ணிண்டு இல்லாமல், உள்ள பொருள் உள்ளல் அற உள்ளல் அறன்னா இந்த தொழிலெல்லாம் பண்ணுறது இல்லது. ஆன்ம பொருள் சந்நிதி தான், வெறும் சந்நிதிங்க. நீங்க சேஷ்டம் நடந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலா நீங்க ஆன்ம ஞான அடைதல்னா என்ன என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க, இங்க இருப்பீங்க. இங்க இருப்பீங்க, இது நிழலாட்டம் தெரியும். சூரியன் நல்லதுன்னு எல்லா நிழலும் வருது. அந்த மாதிரி ஆன்மாவனுடைய நிழல் தான் வந்து இந்த காட்சிகள், ஆடியோக்கள், ஒலிகள், உள்ள எண்ணங்கள் அப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி பயந்துன்னு இருந்த அதே காட்சி இப்ப பயமுறுத்தாது. என்ன வேணா வந்துட்டு போ. புரியுதா? இதுதான் திட்டமான இது. உள்ளலர உள்ளத்தே உள்ளதால், உள்ளமேன் உள்ளலர, அதாவது அறிதல் புரிதல் தெரிதலர உள்ளத்தே உள்ளதால். இப்போ உள்ளமெனும் மனம் எனும், உள்ள பொருள் உள்ளல் எவன், மனம் எனும், உணர்ச்சி எனும், நான் எனும், புத்தி எனும், காலம் எனும், தேசம் எனும், இந்த பிரபஞ்சம் எனும், தோன்றி தோன்றி மறையும் பிரபஞ்சம் எனும், உள்ள பொருள் உள்ளல் எவன், யாருக்கு இதெல்லாம்? ஒன்றும் கிடையாது. ஆனா பரிபூரணம், இருட்டு கிடையாது, இருட்டு கிடையாது, ஆனா அச்சலம். இது எங்க பண்ணணும், எங்க நீங்க மாறுறீங்களோ அங்கதானே பண்ணணும். கண்டிப்பா உடம்புல கிடையாது, கண்டிப்பா வெளியில கிடையாது. இதை தானே அந்த 15 வயசு பையன் முதல் சிட்டிங்களையே உணர்ந்து, மரண அனுபவத்துல உணர்ந்து அப்படியே ஆகர்ஷிக்கப்பட்டு அப்படியே வந்து உட்கார்ந்தது. ஒரு 2.5 வருஷம் ஒரே மௌனியா மூழ்கி போய் பேரொழியில மூழ்கி இருந்தது. அதுக்கப்புறம் 1935 வரைக்கும் ஈ காக்கா கிடையாது. அவரோட 55வது வயசு வரைக்கும், 15 வயசு வந்த பையனுக்கு 1935 55 வயசு, 55 வயசு வரைக்கும் நாளும் பொழுதும் சூரியன் அதுவும் ஒண்ணு, மெய்ப்பொருள் பரம்பொருளே உடல் எடுத்து உலாமின் இருந்தது. இதுக்கு நடுவுல வந்து 3 தடவை அதுக்கு வந்து பிரணவதேகம் வேற மாறிடுத்து வேற. புரியுதா? பிரணவதேகம்னா என்ன? அப்படியே டிமெட்டிகலை சாருது. அஷ்டமாசித்துக்கள்லாம் சுச்சுப்பி வேலை, அதுக்கு உலகம் அலையிறது. ஏமாத்துறதுக்கு அங்க ரெடியா இருக்கான். புரியுதா? 3 தடவை பிரணவ தேவகமா டிமெட்டிலிட்டி சாருது, உடம்பு காணாம போறது. வள்ளலாறுதெல்லாம் அவருக்கு சகஜமா நடந்து முடிஞ்சாச்சு பகவானுக்கு. அனிமாதி சித்திகள் இது. லகிமான்னு ஒண்ணு இருக்கு, வெயிட்லெஸ்ஸா
துரும்புக்கும் சின்னதா போறது, அணுவுக்கும் கீழே போறது, டிமெட்டலைசேஷன் சிக்னல்ஸ் எல்லாம் அதுதான். ஸ்பெக்ட்ரம் அலைவரிசைகள் இருக்குல்ல, வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், சிக்னல்ஸ் எல்லாம் அலைவரிசைகள் தானே. அதுக்கும் கீழே மைண்டே வந்து டிமெட்டலைஸ் பண்றாரு அவரு, அதனுடைய மூலக்கூறுக்கு பிரிக்கிறாரு, பிரிக்கல அவரு, சகஜமா நடக்கும், சகஜமா நடக்கும், பரம்பொருள் வந்து நடத்தி வைக்கும். ராமலிங்க வள்ளலார் இச்சித்தார், அந்த இச்சையை கூட வச்சுக்கல அவர். மூணாவது தடவை வந்து அங்க இருக்கிற கூட அதே திருவண்ணாமலையில் இந்த 18-20 வயசு பையன் இப்படி வந்து இருக்கானே, இவன் வந்து நம்மளுக்கு போட்டி ஆவன்ட்டானே, அங்கே இருக்கிற மீதி இருக்கிற பண்டாரங்கள் சித்தர்கள் மாதிரி வெளியில வேஷம் போட்டுண்டு காத்தாலேருந்து இருக்கிறவா, கிளியரா அன்னைக்கு எவன் வருவான், எவங்கிட்டேருந்து எவ்வளோ காசு வாங்கலாம், என்ன அருள் வாக்கு சொல்லி எப்படி மயக்கலாம், இப்படின்னு இருக்கிறவனுக்கெல்லாம் இவர் போட்டியா இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து அவங்க காமிச்சாங்க. காமிக்கும் அவ்வளோ கருணை கடல் அது, என்ன பண்ணிது, சரி இது ரெண்டு தடவை ஆச்சே தானா நடந்ததே, அங்க இருந்து அந்த மாதிரி இருந்தா இப்ப நம்ம பண்ணதுதான் அவரும் பண்ணாரு. பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது, இங்க வந்து நிக்கணும், நீங்க ஸ்டில்னஸ்ல இருக்கணும், மௌனத்துல இருக்கணும், அது வந்து கான்சியஸா தெரியணும் உங்களுக்கு, ஒண்ணு மற்ற இருக்கேன், உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளல்லேதான். எவ்வளவு அத்தாரிட்டி பாங்க, எல்லாம் கேள்வி, உலகத்தை கேள்வி கேட்கிறார், உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் அப்படின்னா என்ன, உள்ளத்தே உள்ளபடினான இருக்கிறத இருக்கிறபடி ஆழ்ந்த உறக்கம் போல கமரு கட. மூணாவது தடவை வந்து தானே சரி போ, இது இவங்களுக்கு எதுக்கு ப்ராப்ளமா இருக்கணும், இது சர்வசாதாரணமா டிமெட்டிலைஸ் ஆயிருது, இது என்ன அப்சல்யூட் டிசல்யூஷன், இச்சித்து கூட கிடையாது, நான் வந்து மீதி எல்லா சித்துக்களுக்கும் செருமித்தியா புத்தியில வேலை பண்ணணும் தெரியுமா, உள்ள பூரா எல்லா சித்துக்கள் தான் ஆய கலைகள் 64 இறைவனுடைய சொத்து, தூக்கத்திலேருந்து அவன் படைக்கிறான், பிரம்மாண்டத்தை படைக்கிறான், அதுல மனிதனுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கேப் இருக்கு, புத்தி வரத்துக்கு வந்து ஒரு கேப் இருக்கு, சத் அதாவது சிவத்துக்கும் சீவனான ஜீவனான தனி புத்திக்கும் ஜஸ்ட் நானுக்கும் ஜஸ்ட் ஒரு அது நானோல்ல ட்ரில்லியன்த் ஆஃப் எ செகண்ட் ஸ்பேஸ் இருக்கு, அங்கதான் வந்து சகஜ சமாதியில நின்று இவங்க இருக்கிறவங்க, புத்தி ஓயவே ஓயாது, இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படி ஆகும்னு பேச விட்டுரும், மனத்தை பேச விட்டுரும், புலன்களை அலைய விட்டுரும், உடம்ப கிரிட்டிக்கலா வந்து தானே நீங்க பண்ணாம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது, கத்தாம இருக்க முடியாது. அதே பாங்கு வந்து தத்துவத்தை உணர்ந்த வாழ்க்கு கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கட்டும், ராமபிரானா இருக்கட்டும், நம்ம ரமண மகரிஷியா இருக்கட்டும், உணர்ந்தவா எல்லாருக்கும் வந்து கருணையா அது சொல்லி கொடுத்து விடணுமே, உணர்த்திண்டுமே. மூணாவது போய் இது பண்ணும் பொழுதே சிவபெருமான் வேற மாதிரி இச்சிச்சிட்டார் போல் இருக்கு, என்ன பண்றார், வேற ஒரு ஈசான்ய மடத்து சுவாமிகள் பெரிய அவர் நல்லா 6 அடி 6 அடி இருப்பார் போல் இருக்கு, அவரு என்ன என்ன சுவாமி என்ன பிராமண சுவாமி இங்க ஒதுங்குறீங்க நீங்க, வாங்க வாங்க நம்ம மடத்துக்கு வரேன்னு சொன்னீங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வண்டியில் வந்திருந்தாரா மாட்டு வண்டியில் அப்படியே தூக்கி அந்த குண்டுகட்டா தூக்கி அந்த பையனை தூக்கி போட்டு ஈசான்ய மடத்துக்கு போய் ஒரு 3 நாள் வச்சுண்டு அனுப்பும்பொழுது அந்த சரி அவன் திருவுள்ளம் இது இல்லை போல் இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, நான் அதான் சொல்லனே அறிஞர் அறிஞ்சாரு, எது பிரணவ தேவமா மாறுறத அறிஞ்சாரு, தெரிஞ்சாரு, புரிஞ்சாரு, பண்ணலை போருமா. ராமலிங்க வள்ளலார் பண்ணினார், இவர் பண்ணலை, இதெல்லாம் வச்சு திடுக்கூட வைக்க கூடாது, இது இதுக்கு இச்சிக்கிறவங்க கூட ஏன பொறுமா. ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன், கரெக்டா, நீ சுப்ரீம் ரூலரா மாறுறது கூட தெரியும், அப்ப கூட படக்கூடாது, மொத்தத்துல வந்து வைராகியம் வந்து சிகரத்துல இருக்கணும், தியாகம் சிகரத்துல இருக்கணும், இந்த பாடியை மறைச்சு என்ன பண்ண போறேன், கரெக்டா, தூக்கத்துல தான் சர்வசாதாரணமா மறையுது சுவாமி, உடம்பு உணர்வே இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு, ஸோ உள்ள ஹையஸ்ட் த ஹையஸ்ட், அதை தான் அந்த பாட்டிலேயே சொல்றாரு, உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலைவன், தனியா தொழில் பண்ற பாக்கற
தெரிஞ்சுக்கிறேன், அறிஞ்சிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வஸ்துவா நீ இருந்ததுனாலதான் இங்க இருக்க ட்ராப்பார. அப்படின்னா அப்படி இருக்கணும், உள்ள இங்க என்ன நிகழறதோ அந்த வாழ்க்கையை அப்படியே பெர்ஃபார்மும் பண்ணணும். புரியுதா? எல்லாத்துக்குமே எஸ் தானே சொல்லுவீங்க அப்போ, கரெக்டா? எல்லாம் ஞானிகளை மாற முடியுமா? ஞானின்னுக்குது கிடையாது, அதுலயே தோய். ஏன்னா அது ஒண்ணுதான் இருக்கீங்க. உங்களுடைய தாட்ஸ் பொய்யாச்சே, என்ன பண்றது? திங்கரே பொய்ய, அவனோட தாட்ஸ் மாத்திரம் மெய் ஆயிடுமா? அவ்வளவுதான். சரியா? அடுத்த வாரம் சந்திப்போம்ப்பா. நல்லது, முடிச்சுப்போம்.